வணக்கம், நான் பிரகாஷ், ஹைபிட் டாக்டர். நாங்கள் இன்றைக்கி சுசுகி ஹைபிட் வாகனம் பற்றி கற்றுக்கலான்னு சொல்லி யோசித்தோம். இதுக்கு முக்கிய காரணம் தான், லாஸ்ட் 2-3 வீக்ஸ் கர்ஃபியூ நிலைமைனால ஒவ்வொரு நேரத்துக்கு உங்களோட சுசுகி ஹைபிட் வாகனங்கள் ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னான்னு சொல்லி ரொம்ப பேர் எங்களுக்கு ஆச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமாக ரொம்ப பேர் சொன்னாங்க, நாங்கள் லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ண மாதிரி 2 நாளைக்கு 3 நாளைக்கு 20 மினிட்ஸ் ஸ்டார்ட்டில் வச்சுருந்தாலும் இப்போ டேஷ்போர்டில் ஏஓ ஃப்ளைட் பிளிங்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓ, அதுக்கு காரணம் தான், நாங்கள் 2 நாளைக்கு 1 முறை இல்லாட்டி 3 நாளைக்கு 1 முறை 20 மினிட்ஸ் ஸ்கார்ட்டில் வச்சுருந்தாலும் உங்களோட 12-volt பேட்டரி ஒரு நேரத்துக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்காது. அதனால் உங்களோட ஏஓ ஃப்ளைட் டேஷ்போர்டில் பிளிங்க் ஆகக்கூடும். நான் சொல்கிறேன் ஏஓ ஃப்ளைட் ஃபங்க்ஷன் என்னான்னு சொல்லி. அது சொல்கிறது நாங்கள் சாதாரண சொல்கிறோம் ஐடில் ஸ்டாப் ஃபங்க்ஷன் சொல்லி. வாகனத்தை போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டக்குள்ள ட்ராஃபிக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஓ ஃபங்க்ஷன் வேலை செஞ்சால் இல்லாட்டி ஐடில் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வேலை செஞ்சால் உங்களோட என்ஜின் ஃபுல்லாக ஷட் ஆஃப் ஆகும். அதோட நாங்கள் அக்செப்ட் பண்ணக்குள்ளே திருப்பி என்ஜின் ஆன் ஆகும். அதுதான் ஏஓ ஃபங்க்ஷன். பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்காட்டி இல்லாட்டி குட் ஹெல்த்தில் இருக்காட்டி அந்த ஏஓ ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. அது எரர் தான் உங்களோட டேஷ்போர்டில் காட்டுது ஏஓ பிளிங்க்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் எப்படி திருத்திக்கலான்னு கேட்டால், நீங்கள் நாடு முக்கிய வளமையான நிலைமை வந்தபாடு நீங்கள் ஹைபிடா புக் பண்ணாங்க, நாங்கள் அதை திருத்தி தரோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் தான், ரொம்ப பேர்த்துக்கு வாகனம் ஸ்டார்ட் பண்ண முடியாத நிலைமை உண்டாயிருக்கும். ஓ, மற்ற வாகன மாதிரி இந்த சுசுகி ஹைபிரிட் ரேஞ்ச் வாகனம் சொல்லுவோமே, சுசுகி வெகனா, சுசுகி ஸ்பேசியா, இல்லாட்டி ஹஸ்லர், சுசுகி ஸ்விஃப்ட் ஹைபிரிட், இல்லாட்டி மெஸ்டா ஃபிளியா, இந்த மாதிரி வாகனங்கள் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப பேருக்கு நடந்துற விஷயம் தான், சின்ன பிறகு நடந்தாலும் உங்களோட ஹைபிரிட் பேட்டரி டேமேஜ் ஆகும். அது ஒவ்வொரு நேரத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவாகக்கூடும். அதனால் இந்த சுசுகி ஹைபிரிட் வாகனங்கள் நீங்கள் ஸ்பெஷலி சுசுகி மைல் ஹைபிரிட் வாகனம் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண வேணாம். செய்ய வேண்டிய ஒரே நேரம் தான், நீங்கள் வாகனத்தை 12-volt பேட்டரியை கழுவிட்டு அதை சார்ஜ் பண்ணி போட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி வேறு பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட ஹைபிரிட் பேட்டரி பழுதானால் அது ரொம்ப கொஸ்டி ரிப்பேர் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு சொல்லி, அதோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கொண்டு போகிற COVID-19 தடுப்பு விஷயத்துக்கு எங்களோட 100% ஒத்துழைப்பு வழங்குவோம்னு சொல்லி உங்களை இன்வைட் பண்ணிக்கொண்டு நான் விடைபெறுறேன். பிரகாஷ்.